அனைவருக்கும் அன்பான வணக்கம். இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது இலங்கை அணி. இந்த வெற்றியானது மேல் சிறப்பானதொரு நல்ல வெற்றியாக அமைந்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தானுடன் இந்த 175 ஓட்டங்களை துரத்தி அடித்து வெற்றி பெற்றது என்பது இலங்கைக்கு பெரிய வெற்றி. இந்த மைதானத்தின் சராசரி ஓட்ட எண்ணிக்கை 143, 150 ஓட்டங்களை துரத்தி அடிப்பது இலகுவான விடயம் அல்ல. இலங்கையின் ஒட்டுமொத்த துடுப்பாட்ட வரிசை இன்று ஃபோமுக்கு திரும்பியிருக்கின்றது. இதன் காரணமாக இறுதிப் போட்டி வரை இலங்கையின் செல்ல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த போட்டியில் இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொண்டாணி பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளோடு வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் அந்த வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக கிடைக்கும் என்பது இங்கே முக்கியமானதாகவும் இருக்கின்றது. குறைந்தபட்சம் இன்னும் ஒரு வெற்றியானது இலங்கை அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. பாகிஸ்தான் அல்லது இந்திய அணியை குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு அணியை வெற்றி பெற வேண்டும். இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் பந்து வீச்சு கொஞ்சம் மோசமாகவே தான் அமைந்திருந்தது. ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை எடுக்க தடுமாறியது, இறுதி நேரத்தில் விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டது என்பது இலங்கை அணிக்கு ஒரு சார்பான ஏற்ற விடயமாக அமைந்து போனது. இதன் காரணமாகவே வெற்றி பெறக்கூடியதாகவும் அமைந்தது. துடுப்பாட்டத்தின் பொழுது ஆரம்பம் முதலே நல்ல முறையில் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக தனுஷ்க குணதிலக மற்றும் பானுக ராஜபக்ஷ ஆகியோருடைய ஃபோம் சிறப்பான முறையில் அமைந்ததும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. குஷல் மெண்டிஸ் பெத்தும் நிசங்க் ஆகியோர் எடுத்துக் கொடுத்த ஆரம்பம் என்பது இந்த போட்டியின் வெற்றியின் மிக முக்கியமான படிக்கலாக அமைந்தது. இன்னும் கொஞ்சம் நுட்பங்களை பாவித்துக் கொண்டு இறுதி நேரத்தில் பானுக ராஜபக்ஷ இரண்டு ஓட்டங்களை வெற்றி பெற தேவையை ஏற்பட்ட நேரத்தில் அடித்தாட முயன்ற ஆட்டம் இழந்தது. இதுபோன்ற விடயங்களை இல்லாமல் செய்து விளையாடினால் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய அணிகளுக்கு இலங்கை அணி தலையடியை வளர்க்க முடியும் என்பது உறுதியாக தென்படுகின்றது. எனவே அடுத்த போட்டியிலும் இந்த வெற்றி அணி, வெற்றி காம்பினேஷன், வின்னிங் காம்பினேஷன் தொடர்ந்து செல்லும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற வேண்டும். இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி மீண்டும் காத்திருக்கின்றது. வரும் செவ்வாய்க்கிழமை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவிருக்கின்றது. அங்கே இருந்து ஸ்கோபிபரங்களோடு சந்திப்போம். அதே போன்று இன்னும் ஒரு மீண்டும் முக்கியமான போட்டி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மோதலாக காத்திருக்கின்றது. நாளைய தினமும் நாங்கள் அந்த செய்திகளையும் தகவல்களையும் தொகுப்புகளையும் உங்களுக்காக தரவிருக்கின்றோம். வி மீடியா நியூஸ் அலைவரிசையினூடாக இவற்றை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வி மீடியா யூடியூப் பக்கம், அதே போன்று எங்களுடைய வி மீடியா நியூஸ் .com என்ற இணையதளத்தினூடாகவும் நீங்கள் எங்களுடைய தகவல்களையும் செய்திகளையும் பார்க்க முடியும். குறிப்பாக ஆசிய கிண்ண தகவல்களை நேரடியாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் மைதானங்களிலிருந்து நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.